இஸ்லாமிய சமுதாயம் எவ்வளவு சகிப்புத்தன்மை மிக்கவர்கள் என்பதற்கு நிதர்சன சான்றை நீங்கள் பார்க்கலாம். ஒரு சமுதாயத்திலே தலைவர்கள் வாழ்ந்தார்கள், தலை சிறந்து விளங்கினார்கள், பிறகு இறந்தார்கள் என்றால் அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்களுக்கு இறுதிச் சடங்கு செய்வார்கள். இறுதிச் சடங்கு என்ற பெயரால் மிகப்பெரிய கலவரங்கள் வெடிக்கும், கடைகள் உடைக்கப்படும், ஊரே பக்தாயிரம் பயந்து நடுங்குவான். அடக்கம் பண்றவருக்கு யாருக்கும் மனசு இருக்காது, அப்படியே உயிரை கையில பிடிச்சிட்டு இருப்பான். ஆனால் நபிகள் பெருமானார் மரணித்தார்கள், அந்த அரபுலக சாம்ராஜ்யத்தில் ஒரு சிறிய அளவில் கூட சர்ச்சை வரவில்லை, பிரச்சனை ஏற்படவில்லை, கைகளை போறவில்லை. அவரை அடக்கம் செய்யும் விஷயத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்படவில்லை. அந்த அளவிற்கு நபிகளார் ஒரு வரலாற்று படிப்படையை காட்டி கொடுத்தார்கள். பிற மதத்தவர்களுடைய பிரேதம் எடுத்து செல்லப்படுகிற பொழுது எழுந்து நிற்க சொன்னார்கள். யாராக இருந்தாலும் மனிதன், அவன் உயிரோடு இருக்கிற பொழுது நீங்கள் மதிப்பளித்தீர்கள். இறந்த நேரத்தில் அந்த பிரேதத்தை எடுத்து செல்கிற பொழுது குடும்பத்தார் கவலையில் இருப்பார்கள், சோகத்தில் இருப்பார்கள். அவர் தெரு தெருவாக அதை எடுத்து செல்கிற நேரத்திலே அருகே இருப்பவர்கள் இடைஞ்சல் கொடுத்து விடாத அளவிற்கு அமைதி காத்து கண்ணியமான முறையிலே அதை அனுப்பி வைப்பதற்கு ஒத்துழைக்க வேண்டும். அதுபோன்ற ஒத்துழைப்பை நபிகள் நாயகம் காட்டி தந்ததனுடைய விளைவு இந்த போராட்ட களத்திலே, போராட்டங்கள் என்றால் 10 பேர் கூடுவார்கள், அந்த தெரு முழுக்க வாகனங்கள் போக தடை என்பார்கள். இன்றைக்கு இதே கடை தெருவிலே வியாபார ஸ்தலங்களிலே போராட்டம் நடக்கிறது. ஒரு பக்கம் வியாபாரம் நடக்கிறது, காவல்துறைக்கும் எந்த வேலையும் இல்லாமல் அவர்களும் அமைதியாக நிற்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் பிற மதத்தவர்களுடைய பிரேதம் வருகிறது. அந்த பிரேதத்தை கொண்டு செல்வது என்றால் ஊர் சுத்தி கொண்டு போக தாமதமாகும். அவர்கள் இந்த வழியை கேட்கிறார்கள். இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் திடீரென்று ஓரத்தை வழிவிட்டு இவர்களுக்கு வழிகாட்டினார்களே. இதுபோன்று இந்து சமுதாய மக்களுடைய பணிகளை இலகுவாக்கக்கூடிய வேலைதான் முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய வேலைகளுக்கு இலகுவாக்க இந்துக்கள் ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒற்றுமை மிக்க இந்த தமிழகத்திலே காணிகளுடைய எந்த சதையும் ஒருவரும் செல்லாது என்பதை தெரிவித்துள்ளார்.